Hi, little man. ஒரு எட்டு வயசு பையனோட வாழ்க்கை ஜாலியா தான் பாருக்கு. இந்த வீட்டுல இருக்க யாருக்குமே என்ன பத்தி கவலையே கிடையாது. இன்னைக்கு நாள் நல்லாதான் ஸ்டார்ட் ஆச்சு, ஆனா எண்டிங் தான் புடுக்குச்சு. இது எல்லாத்துக்குமே அம்மா செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் தான் காரணம். எனக்கு சென்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா இத பத்தி வீட்டுல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சிட்ரிக், உனக்கு என்னாச்சு? சாப்பிடுப்பா. அவ ஏன் சோகமா இருக்கானு எனக்கு தெரியும். தாத்தா, அந்த ஜூஸ் எனக்கு வச்சது, நீங்க ஏன் குடிக்கிறீங்க? நம்ம செல்ல பையன் செட்ரிக் ஒரு பொண்ண லவ் பண்றான். அந்த பொண்ணு பேர் என்ன? யாரு? சென்னா. செட்ரிக், நீ அவகிட்ட இத பத்தி சொல்லிட்டியாப்பா? அத பத்தி அவகிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு சிரிக்கிறீங்க? இதுல சிரிக்க என்னதா இருக்கு? இத கேட்டு சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? ஆஃப் கோர்ஸ், நானும் சின்ன பையனா இருக்கும் போது எனக்கும் செட்ரிக் மாதிரி நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுலயும் முக்கியமா சொல்ல போனேன்னா ஜெனிஃபர், ஆண்ட்ரியா, சமந்தா, கிறிஸ்டின், ரெபெக்கா, மோனிகா, வாண்டா, ஜாண்ட்ரியா, கிறிஸ்டினா, நான்சி, ஜூவி, அப்புறம் டெய்சி, கிளியர், ஆலிஸ், அப்புறம் ஹையர் ஸ்கூல்ல சோஃபி. எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும் போது நான் ஜெனிஃபர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். அவளோட சிரிப்பு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அப்புறம் தான் உங்க தாத்தா உங்க அம்மாவை எனக்கு கட்டி வச்சிட்டாரு. ஜெனியுமா? அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க? அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, அதனால தான் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவளை விட நீ தான் பார்க்க அழகா இருக்க. சொல்லும் கோச்சுக்காத, நான் சொன்னா கேளு. போது, நிறுத்துங்க. ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. அப்பா எப்படிதான் அவரோட காதலை பத்தி ஜெனிக்கிட்ட சொன்னாரோ? ஒருவேளை ஒரு பெரிய கிஃப்டா கொடுத்து சொல்லிருப்பாரோ, லைக் ஒரு டிவி செட் மாதிரி. ஸ்வீட் ஹார்ட், கோச்சுக்காத. நான் என்ன பண்ணேன்? நேத்துல இருந்து என்கிட்ட பேசாம இருக்கியே. உன்கிட்ட பேசாம எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. செல்லம், என் கூட பேசு. ஆனா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஐடியா வாச்சும் கிடைச்சிச்சு. தாத்தா, ஒரு பொண்ணு கிட்ட லவ் சொல்ல கிஃப்ட் கொடுத்தா அவளுக்கு பிடிக்குமா? கண்டிப்பா செட்ரிக், அவளுக்கு பிடிக்கும். நான் கூட உங்க பாட்டிக்கு முதல்ல கிஃப்ட். போதும் போதும், தேங்க்ஸ் தாத்தா. மத்த கதையெல்லாம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா சொல்லுங்க. நான் சென் கிட்ட என்னோட காதலை பத்தி எனக்கு சொல்ல போறேன். நான் அவளுக்கு ஒரு அழகான கிஃப்டும் கொடுக்க போறேன். என்ன கிஃப்ட் கொடுக்க போற செட்ரிக்? நான் அவளுக்கு தங்கத்துல என் பேர் செதுக்கின ஒரு நெக்லஸ் கொடுக்க போறேன். சரி, நம்ம கவரிங் நெக்லஸையே வாங்கிக்கலாமா? அதெல்லாம் விடு செட்ரிக், தங்கத்துல தான் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஒண்ணுமே கிடையாது. உன் மனசார அவளுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் அவளுக்கும் பிடிக்கும். சென்னுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு சுத்தமா தெரியாது. கொஞ்சம் இரு, மின்னல் மாதிரி பளிச்சுன்னு ஒரு ஐடியா. அப்புறம் சரி, டிங் டிங் வலி விடுங்க. இந்த காலத்து பசங்க ஏதோ பொறுமையே இல்ல. ஐயோ ஸ்வீட்ஹார்ட், நான் சொல்றது கேளுமா? நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்ல, நான் எதையும் கேட்க விரும்பல. ஸ்வீட்ஹார்ட், நான் எல்லாரும் முன்னாடியும் போய் சொன்னேன், நீ ஏன் இதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கற? என் மேல நம்பிக்கையே இல்லையா? நம்பிக்கை தானே, முன்ன எழுந்துச்சு, இப்போ சுத்தமா இல்ல. மாமா, உங்ககிட்ட பேஸ்கெட் பால் வீட்டில் விளையாடக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? ஓ செட்ரிக், அது என்னது? இது ஒரு கேசட் பிளேயர். இதுதான் நான் சென்னுக்கு கொடுக்க போறேன். இது சென்னுக்கு ரொம்ப பிடிக்கும். சென் இதை பார்த்ததுமே என்கிட்ட ஓடி வந்து, ஹாய் கிறிஸ்டின். சரிப்பா, சென்ன வந்துட்டா, நான் அப்புறமா உங்ககிட்ட வந்து பேசுறேன். பாய் செட்ரிக். ஏன் அவன் போயிட்டான்? என்ன இது செட்ரிக், இது எனக்காகவா? வாவ், இது சூப்பரா இருக்கு. தேங்க் யூ செட்ரிக். சென், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த அன்னைக்கே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு சென். அது மட்டும் இல்லாமல் உன்னை
உன்னை எப்பலாம் பாக்குறேனோ அப்பலாம் எனக்குள்ள ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். நீ என் பக்கத்துல இருக்கும் போது வேற எதுலயுமே என்னால போக்கஸ் பண்ண முடியல. நான் எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு உன்னை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். உனக்கும் என்ன பிடிச்சிருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா சென்? சென் எங்க போயிட்ட? இது ரொம்ப சூப்பரா இருக்கு. Thank you Citric. Hey guys, இங்க பாருங்களே Citric எனக்கு என்ன வாங்கி கொடுத்திருக்கானு. Wow! இது கேசட் பிளேயர் தானே? இதுல இருக்க பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கு. இந்த பிளான சொதப்பிருச்சு. அவன சொன்ன எதையுமே கேட்கல. ஓ! சென் 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 ஐ லவ் யூ. இந்த பொண்ணுகளே இப்படித்தான். ஒரு பையனோட உண்மையான அன்பை என்னைக்குமே இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஆனா சென் அப்படி இல்ல, என்ன நல்லாவே புரிஞ்சுப்பா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. உன்ன அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பா. எங்க நான் சொல்றது இவ காதலே வாங்க மாட்டேங்கிறாளே. வா ஃபீலிங்ஸ் ஒரு கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துரு சார் ட்ராக். என்ன சொன்ன? நீ உன் ஃபீலிங்ஸ் ஒரு கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தினா அத அவ போட்டு கேப்பா இல்ல? தரு மர தக்காளி சார். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஆனா இவன் சொன்ன ஐடியா வச்சு ஒர்க் அவுட் ஆகுதானே பார்க்கலாம். ஒரு 8 வயசு பையனுக்கு மரியாதையே இல்ல. சட்ரிக் நீ இன்னும் சின்ன பையன்தான். யாரு சொன்னா சின்ன பையன்? இப்போ எனக்கு சரியா 8 வயசு ஆகுது. இங்க பாத்தியா இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. நாம இங்க உட்கார்ந்து ரெக்கார்ட் பண்ணலாம் சட்ரிக். சரி பண்ணலாம். ஓகே பேசு சட்ரிக். என்ன பேசுறது? மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிரு. நான் இன்னைக்கு என் சென்னைகிட்ட லவ் சொல்லி திருவன் இதை பார்க்க தான் போற. சட்ரிக் இப்ப பேசு. டேஸ்டோட புட்டி என்ன இப்படி பாக்காதரா? நீ இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா எனக்கு எப்படி பேச்சு வரும்? நீ இங்க இருந்து கிளம்பி போ. எனக்கு எப்படி ரெக்கார்டிங் பண்ணணும் நல்லாவே தெரியும். போ இங்க இருந்து. எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் சொல்லிட்டு போ. இது பாஸ் பட்டன், இதுதான் ரெக்கார்ட் பட்டன். புரியுதா? புரிஞ்சது. இப்ப இங்க இருந்து போ. முடியாது, நான் இங்க இருந்து போக மாட்டேன். இது என்னோட ரெக்கார்டர். மரியாதையா இங்க இருந்து ஓடி போ. டியர் சென், இது நான் தான் உன் சட்ரிக். நான் முடிச்சிட்டேன். ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட போல. ஆமா, சென்னை கிட்ட சொல்றதுக்கு 1000 விஷயம் இருந்துச்சு. இதெல்லாம் சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர். இங்க பாரு, நான் அதுல எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஆனா சென்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. கிறிஸ்டின் அவ வந்துட்டா. நீ தான் போய் கொடுக்கணும். போ இங்க இருந்து. நான் என்ன போய் கொடுக்கணும்? ஏன்னா நீ தான் தைரியமான ஆளாச்சே. அதுவும் இல்லாம இந்த ரெக்கார்டர் உன்னோடது தான். சென்னி, இது உனக்கு தான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ இத கேட்டுட்டு என்ன சொல்ல போறானே தெரியல. ஐ லவ் யூன்னு சொல்ல போறா. இத பாரு கிறிஸ்டின், ரெக்கார்டர கொடுத்ததோட வச்சுக்கோ. தேவலாம் பேசாத.
அவ இங்க தான் வந்துட்டேக்கா. சீக்கிரமா இங்க போ கிறிஸ்டின், போய் ஒளிஞ்சுக்கோ. இதெல்லாம் சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்னு சொன்னா கிறிஸ்டின் என்ன பாச்சு? நீ எவ்வளவு கோவமா இருக்க? என்னாச்சு சட்ரிக், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சுன்னு சொல்லப்பா இந்த தாத்தா கிட்ட. என்னாச்சு சட்ரிக், அவ ஏதாச்சும் சொன்னாளா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சட்ரிக். என்ன மனுஷன் சட்ரிக், என்னால சிரிப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னைக்கு நான் ரொம்பவே அசிங்கப்பட்டுட்டேன். எங்க தாத்தா கிட்ட, எங்க அப்பா கிட்ட, சான் கிட்ட, நிக்கோலஸ் கிட்ட, எல்லாத்துக்கிட்டயுமே. ஆனா இது எல்லாமே காதல்ல சகஜம்தான். இன்னைக்கு இல்லைனா நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன் சான். ஆனா ஒண்ணு மட்டும் ஒத்துக்கிட்டே ஆகணும், ஒரு 8 வயசு பையனோட வாழ்க்கை ரொம்ப ஜாலியா தான் பா இருக்கு. ஸ்வீட்டா, இன்னைக்கு நைட் ஆச்சு, இன்னும் என்கிட்ட பேச மாட்டேங்கிற. அப்பா நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? எல்லாம் செட்ரிக்க நினைச்சுதான்ப்பா. அந்த பையனை நினைச்சா பாவமாவும் இருக்கு, சிரிப்பாவும் வருது.